இதோ பார், வீட்டுக்கு தண்ணி வந்துருக்குது. அந்த பட்டாளத்தில் குண்டடிப்பட்டு செத்துட்டாங்க. நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா அண்ணன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாரா? அவருக்கு இந்த ஆபத்து தான் வந்திருக்குமா? உங்களுக்கு இந்த கேடிதான் ஏற்பட்டிருக்குமா அண்ணி? அத்தா, உங்களை நான் மதிக்கிறேன், என் மனசார நேசிக்கிறேன். அதுக்காக எங்க அக்காவை கண்டுபிடி திட்டாதீங்க. காலம் போயிடும், வார்த்தை நின்றுடும். குணா, நிறுத்துங்க. எங்க அக்கா கொஞ்சம் படபடன்னு பேசும், பார்வைக்கு கவர்ச்சியா உடுத்தும், எல்லாருகிட்டையும் கலகலன்னு பழகும். அதை தப்பா நினைச்சுக்கிட்டு பெத்தவ கதற கதற குழந்தைய தூக்கிட்டு போனாரே உங்க அண்ணன். அந்த அதிர்ச்சி தானே எங்க அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. குணா, புத்தி பேதலிக்கிற அளவுக்கு பிள்ளை பாச இருக்கிற இவளை பிரிஞ்சு போறதுக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ? அம்மா, நடந்தது நடந்து போச்சு, இனிமே நடக்க வேண்டியதை கவனிக்குமா? ஐயா கொண்டுட்டு போன குழந்தை என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ, ராணிய காணுமே. எங்க ஏ ராணி? அம்மா, எங்க ஏ ராணி? ராணி, 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 ராத்திரில ஓடி வரலாமா? தம்பி, நீங்க நல்லா இருக்க தக்க சமயத்தில் வந்து காப்பாத்திட்டீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம். அது இருக்கட்டும், குழந்தை எப்படி அஜாக்கிரதையா விடலாமா? ஆபத்து ஏற்படாது. நான் ஜாக்கிரதையாத்தான் இருந்தேன், கொஞ்சம் இன்னைக்கு ஏமாந்துட்டேன். அது நடந்தது வேறங்க. இந்த குழந்தையோட அப்பா அடிக்கடி ரயில்ல வர்றது வழக்கம், இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை. அதனால இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுச்சு. இருமா, சட்டை போட்டு வந்துறேன். போய் சட்டை போட்டு வந்து பாக்குறேன், அதுக்குள்ள ஓடி வந்துருச்சுங்க. உரும்புக்கார. ஆமா, நீங்க யாருங்க? என் பேர் கேப்டன் சரவணன். நான் மிஸ் நல்லசிவங்கிறவரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் நல்லசிவன் தான். நீங்க எந்த நல்ல சிவத்தை சொல்றீங்க? என்னுடைய நண்பர் கேப்டன் மூர்த்தின் இருக்காரு, அவருடைய மகள் ராணிய நல்ல சிவங்கிற வளர்த்துக்கிட்டு இருக்காரு, அவரை பார்க்கத்தான் வந்திருக்கேன். அதே நல்ல சிவம் தானா? கேப்டன் மூர்த்தியோட குழந்தை தான் இது. பிரியா, என் நண்பருடைய மகளையை நான் காப்பாத்துறேன். ஆக, நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும். தம்பி, ராணி ஏங்க நின்று பேசிக்கிட்டு இருப்பானு? வாங்க வீட்டுக்கு போவோம். இந்த பெட்டி சாமான் கதையை எடுத்துட்டு போய் வாங்க. போவோம், வாங்க தம்பி, வாங்க. ராணி போமா, உட்காரு. ஆமா, நீங்க எதுக்கு அந்த பக்கமா வந்தீங்க? குழந்தைய பார்க்கவும் உங்ககிட்ட மூர்த்தி சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காகவும் பஸ்ல வந்து இறங்கினேன். உங்க முகவரி விசாரிச்சேன், அங்க சொன்னாங்க இந்த குறுக்கு வழியா வந்தா சீக்கிரமா உங்களை சந்திக்கலாம், இந்த வீட்டுக்கு வரலாம்னு. அதனால வந்துகிட்டு இருந்தேன். எந்த குழந்தைய நான் பார்க்கணும்னு விரும்பினோம், அதே குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாற்ற வேண்டி வந்துட்டு. தம்பி, குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டதுங்கிற விஷயத்த தயவுசெய்து மூர்த்தி கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா அத மூர்த்தி கேள்விப்பட்டா துடிதுடிச்சு போயிருவாருங்க. ஐயா, மூர்த்தி அந்த நிலையை கடந்துட்டார். தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? மூர்த்தி இப்ப உயிரோட இல்லை. தயவுசெய்து பதறாதீங்க. குழந்தைக்கு இது தெரிஞ்சா விபரீதமாயிடும். தம்பி, இனி அந்த குழந்தைய வச்சு நான் எப்படி காப்பாத்த போறேன்னே தெரியலையே. அதைத்தான் எங்கிட்ட ஒப்படைக்கும்படி சொல்லியிருக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, குழந்தை எங்கிட்ட கொடுத்துருங்க. தப்பா நினைக்க கூடாது, உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. புரியுது,
இந்த மூர்த்தியினுடைய கடிதம். தம்பி, இப்ப புரிஞ்சு வச்சுங்க. ஆஹா, நட்பு நான் இப்படியில இருக்கணும். ஐயா, நான் மூர்த்திக்கு செய்ய வேண்டிய கடமை எவ்வளவோ இருக்கு. தம்பி, நீங்க மட்டும் இந்த குழந்தையை கொண்டு போய் எப்படி வளர்க்க போறீங்க? நான் மாத்தலாகி மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க. குழந்தைய அவங்க உயிருக்குயிரா பாதுகாத்துக்குவாங்க. ஆமா, நீங்க மொத்தம் தனியா இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நீங்களும் வாங்கல. என்ன உன்னை பத்தி தாமா? ராணி இவர் எங்க இருந்து வந்திருக்கிறார் தெரியுமா? உங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கிறாருமா? ஏன் தனியா வந்திருக்காரு? அப்பா கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா, அப்பாவுக்கு லீவு கிடைக்கல. அவர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு தான் நீ வந்தியா? ஆமாமா, உன்னை ஊருக்கு கூட்டி போறதுக்காக வந்திருக்கிறார். அவரு கூட நீ போகணும். நீ ரொம்ப சமத்தா இருக்கணும், தெரியுதா? சித்தப்பா. அப்படியா? அப்பா மாதிரி வச்சுக்கேன். ராணி, என்ன பார்த்தா உனக்கு பிடிக்குதா? என் கூட வர்றியா? அதே நான் கூப்பிட்ட உடனே வர்றேங்கிறியே. என்ன அறிவு, இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட அவர் குடுத்து வைக்கலையே. இல்லப்பா, எல்லாத்தையும் கழிச்சு கட்டி எறிய உடம்புல பூச்சி ஏதாவது போயிருக்கா? அறிவட்ட வயல, இந்த பங்களாவில் நானும் 15 வருஷமா கனகப்புள்ள உத்தியோகம் பாக்குறேன். இதுவரைக்கும் என் பேர்ல ஒரு ரிப்போர்ட் கிடையாது. இப்ப என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு? பேசாதரா. உன்னை பெத்து தொலைச்சதுக்கு ஒரு உலக்கைய பெத்து தொலைச்சிருந்தேன்னா நெல்லு குத்தவாது உதவும். அத பத்தி என்ன பாப்போம்? அதுக்கு என்னவா குடுப்பா? ஏண்டா படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லித்தானே எஸ்டேட் வேலையாவது கத்துக்கிறேன்னு அங்க கூட்டிட்டு போனேன். ஆமா, அங்க வந்து நீ என்ன வேலை செஞ்ச? என்னப்பா செஞ்ச? என்ன செஞ்சு நேட்டே கேக்குறியா? நாத்து நடுவுற பொம்பளைக்கு பக்கத்துல போய் அவங்கள பாத்துட்டு நிக்கிறிய, நீ உருப்படியாடா? அடிக்கிறதுக்கு முந்திய அலறானே இவன் என்ன செய்ய மாட்டான். ஏண்டா 1000000 செலவழிச்சு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தனே. நீ உனக்கு படிப்பு வந்ததா? போதும்ப்பா, இந்த படிப்பு போதும். என்ன படிச்சுட்டா போதும்னு சொல்றேன்? உனக்கு தமிழாவது ஒழுங்கா தெரியுதாடா? அன்னைக்கு பசார் பக்கம் போய்கிட்டு இருக்கோம், மரசாமா கடைன்னு போட்டிருக்கான். நீ என்னடானா மாமா மச்சா கடைன்னு படிக்கிறேன், காலண்டர்னு போட்டிருக்கான், காலகண்டேன்னு படிக்கிறேன். வேற என்னத்த செய்ய சொல்றது? உனக்கு கண்ணு தெரியலையா அல்லது படிப்பு இல்லையான்னு எனக்கு ஒண்ணு வைப்பா. என்ன சொல்லணும்? உனக்கு பொழுது போவாரா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் பெத்த பிள்ளையும் சரியில்லை, கட்டின பொண்டாட்டியும் போயிட்டா, நான் இவனை நம்பி எப்படி வாழ்றது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பண்ண போறீங்க? 2000 கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ, இந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆகுதா? கல்யாணத்துக்கு ஒரு வயசு இருக்கா? பெத்த அப்பனுக்கு கல்யாணம் பண்றத புள்ள பாக்க குடுத்து வைக்கணும்டா. அப்பா, கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தர் இருக்கிறேன். குத்துக்கல்லு மாதிரி நில்லு, உனக்கே கல்யாணம். வேண்டாப்பா வேண்டாப்பா, நான் சொல்றத கேளுப்பா. நீ சொல்றத நான் கேட்கணுமா? பெத்த அப்பன் சொல்றத கேளு, இல்லைன்னா பிளாஸ்டிக் ஜிப் மாதிரி தெரு தெருவா சீப்படுவேன். மாமா, ஏமாமா அத்தான் இப்படி வருத்த எடுக்கறீங்க? வீட்டு நிலைமை கொஞ்சமாவது புரியுதா உங்களுக்கு? என்ன அது வீட்டு நிலைமை வந்தது? நம்ம பெரிய எஜமா இல்ல, அவரு பட்டாளத்துல குண்டடிப்பட்டு செத்து போயிட்டாராம். அந்த தேதி வர்றப்பதான் நீங்க ரெண்டு பேரும் எஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. பாவமே, நல்ல மனுஷனாச்சே. சீக்கிரமா போனதுல இருந்தே தெரியுதுல்ல நல்லவர்னு. நீங்க இவ்வளவு நாளா இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? கழுத்து பேசாம இருக்கு மாமா. அத்தான் இனிமே ஒண்ணும் சொல்லாதீங்க. அவரே உங்க தோளுக்கு மேல வசந்துட்டார். அவர் தலைக்கு மேல போற, அதான் எனக்கு பிடிக்கல. சொல்றத கேளுங்க. என்ன? அவரை திட்டினா அவருக்கு ஒண்ணு அசிங்கம் இல்ல. பெத்த மகனை சரியா வளர்க்கலையேன்னு ஊரு தான் உங்களை கேவலமா பேசும். கேவலமா பேசுமா? இனியா பேசியாச்சு. என்ன பேசுறாங்க? என்ன முட்டாள்னு சொல்றாண்டா? சரியா சொல்லிருக்கான். என்ன இப்பதான் புரியுது உனக்கு? ஏன் படிப்பு வரலன்னு ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? விளங்கிருச்சுல்ல. கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க. யாரு உனக்கா? ஏன் கல்யாணம் கிடையாது? ஏன் கிடையாது? கிடையாது ஆண்டே. ஏன்பா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் கிடையாது. சரி, நீங்க இருக்கிற வரைக்கும் கிடையாது. ஆமா, கல்யாணம் நடக்கும். என்ன என்ன கொண்டுறேன்றியா? நடக்கும். என்னடா நடக்கும்? என்ன மேனேஜர், வரவேற்பு ரொம்ப தடபுடலா இருக்கு. எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தான். கையும் காலையும் எஸ்டேட் வேலையெல்லாம் முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, சின்ன யஜமான எங்க இந்த பக்கமே காணோம். அவர் இங்க விரும்பி வரக்கூடிய அளவுக்கு யார் இருக்கா? என்ன சுகுணா, இன்னும் உனக்கு கோபம் தீர்ல போல இருக்கு. என்னங்க ஐயா, சுகுணா பாப்பா என்ன பாடுபட்டு போயிட்டாங்க தெரியுமா? பாலை கொடுத்தா கசக்குதுங்கிறாங்க, படுக்கையை போட்டா நோகுதுங்கிறாங்க, கிளி பேசுதுங்க, காதுல ஒளி வச்சு செதுக்கிற மாதிரி இருக்குதான். காரணம் என்ன? வேற என்ன இருக்கும்? எல்லாம் இந்த காதல் தான். சும்மா இருக்க மாட்டீங்க?
எஸ்டேட்ல விளைச்சல் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம நிலத்துல நல்ல விளைச்சல், அதை பார்த்து பக்கத்து நிலக்காரனுக்கெல்லாம் புகைச்சல். செங்கச்சூளை வச்சிருக்கான் புகையில. சும்மா அம்மா, இந்த வருஷம் நம்ம அறுவடை திருவிழாவை விமரிசையா கொண்டாடணும். அதுக்கு நீங்களா கண்டிப்பா வரணும்னு நம்ம ஆட்கள் ரொம்ப விரும்புறாங்க. கண்டிப்பா வரோம், ரொம்ப சந்தோஷம். ஆமா சார், போஸ்ட் போஸ்ட் உங்களுக்கு இல்ல. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.